அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திருமதி சுகிர்தா பிரதீபன். தரம் உண்டு, பாடம் தமிழ், மூ ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை. சரியா, நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் அறிவித்தல். அறிவித்தல் என்று சொன்னா ஒரு தகவலை பொதுவாக எல்லாரும் அறிந்து கொள்ளுறது. ஒரு தகவலை பொதுவாக எல்லாரும் அறிந்து கொள்ளுறதுதான் அறிவித்தல். அது வீட்டிலேயே இருக்கலாம், பாடசாலையிலேயே இருக்கலாம், பொது இடங்களிலேயே இருக்கலாம். பொதுவான ஒரு தகவலை எங்களோட காதலி அறிகிறது. பொதுவான ஒரு தகவலை எங்களோட காதலி அறிகிறது தான் அறிவித்தல். சரியா, அதுல முதலாவதாக வீட்டில பார்த்தோம்னா வீட்டில பெரிதாக உங்களுக்கு அறிவித்தல் ஒன்றும் இல்லை. பொது இடங்கள்ல கூடுதலாய் ஒரு எங்கட ஊர்ல இப்ப புதுக்குடி இருப்பண்டா, புதுக்குடி இருப்பிலே ஒரு ஆள் திறந்து விட்டாருண்டா, அந்த தகவலை ஒலிபெருக்கி இந்த அதுல வச்சிருக்கிறோம், இது போன் வச்சிருக்கிறோம். ஆனா ஒலிபெருக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒலிபெருக்கி மூலம் ஒரு தகவலை இப்ப அவர் திறந்துட்டாருண்டா, இப்படி அப்புறமோ முதல் நாளிதாவோ அவை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவிப்பினான். என்ன பேருடைய இத்தனையா வட்டாரத்தில் இருக்கிறோரால் இரவு திறந்து விட்ட என்றொரு அறிவித்தல் ஒன்று சொல்லி கொண்டு போகணும். அதுதான் அறிவித்தல். அப்போ ஒரு தகவலை பொதுவாக எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக சொல்லப்படுறதுதான் அறிவித்தல். அதே மாதிரி கோயில் ஆலயங்கள்ல உற்சவங்கள்ண்டா திருவிழாக்கள், கோயில்ல திருவிழாக்கள் நடக்க போதுன்னு சொன்னா கோயில்ல நாங்க ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். அதுதான் அந்த அறிவிக்கிறது. எல்லாம் செய்ய ஸ்பீக்கர்ல பாட்டுகள் கிடக்கும், கோயில்ல பாட்டுகள் எல்லாம் கிடக்கும். அப்ப எங்களுக்கு அந்த பாட்டை கேட்ட உடனே இது ஒரு அறிவித்தல் தெரியும், கோயில்ல ஏதோ விசேடம் நடக்க போதுன்னு விடாங்க. சரியா, அப்ப அறிவித்தல ரெண்டு விஷயம் பார்த்தனாங்க. வீட்டுல பெரிதாக அறிவித்தல் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. பொது இடங்கள்ல கூடுதலா இறந்த இறப்பு செய்திய சொல்ற மாதிரியும், அடுத்த ஆலயங்கள்ல உற்சவங்களின் போது வரங்கள் பாடப்படும் பஜனைகள் அந்த அறிவித்தல்கள், மற்ற கோயில்ல இத்தனையா திருவிழா இப்படி திருவிழாக்கு பொறுப்பேற்கிறாக்கிற விவரங்கள் எல்லாம் நீங்க அறிவித்தல் மூலம் உங்களோட வீட்டுல இருப்பீங்களா. ஆனா உங்களோட காதுல கேட்கும், எப்படி கேட்குமாண்டா அதே சொல்லி திருவினான். இதே மாதிரி அது இப்ப சொல்ற அதே மாதிரி ஆரம்ப காலத்துல எங்களுக்கு முன்னிய காலத்துல நம்ம நம்ம நாங்க சொல்லுவோம் அவையல் பதை என்று சொல்றது, அவையல் பதை என்று சொல்றது. ஆரம்ப காலத்துல ஏதாவது தகவலை சொல்றேன்டா இப்படி எலவும் சிங்கெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இல்ல. எங்கட அப்பப்பா பாட்டி அந்த காலத்துல அந்த எலவும் சிங்கள் இல்லை. அப்ப அதை என்ன செய்வினா பதை அடிப்பினான். சரியா, பதை அடிக்கிறது வீடுகள்ல ரோட்டு வழியை பதை அடிப்பினோம். நாளைக்கு இன்ன நிகழ்வு நடக்கும் என்று சொல்லி மேலம் மாரி கொண்டு கேட்டுக்க தட்டி தட்டி அப்படியே ரோட்டு வழியை சொல்லி கொண்டு போவினோம். அதுவும் அறிவித்தல். சரியா, அப்ப அறிவித்தல் என்றா ஆரம்ப காலத்துல மேலம் அடித்து சொல்ற மாதிரி இப்ப ரோடு வழியை சொல்லி கொண்டு போவினோம். வாகனங்கள்ல ஸ்பீக்கர் அலவுன்சிங்க கட்டிட்டு ஒரு ஆள் சொல்லி கொண்டு போவார், அவர்தான் அறிவித்தல் என்று சொல்றது. சரியா, அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு இப்ப அறிவித்தல் என்று சொன்னா பாருங்க, இதுல ஒரு ஆள் அது பாட்டு பாடுற மாதிரி இருக்குது, அது அறிவிக்கிறது. ஒரு பொதுவான ஒரு விடயத்தை எல்லோரும் அறியக்கூடியதாக சொல்லப்படுறதுதான் அறிவித்தல். சரியா, அப்ப விளங்கிட்டு மூன்றாவது ஆரம்ப காலத்துல பறை அடிக்கிறேன்னு சொல்ற, பறை அடிச்சு செய்ய சொல்றது. எந்த காலத்துல வீட்டுல பெருசாயில்ல ஆலயங்கள்ல வேற இறப்பு நிகழ்வுகளை இந்த அறிவித்தல் அலவுன்சிங் மூலம் அறிவிக்கிறது. அதே மாதிரி எல்லாரும் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் என்றால் நாங்கள் பள்ளிக்கூடத்துல பல அறிவித்தல்கள் இருக்கும். எங்களை அறிகளாலேயும் காலையில தேவாரங்கள் நேரம் கால பிரார்த்தனையும் போது சில அறிவித்தல்களை அதிக சொல்லுவார் உங்களுக்கு. அதை நீங்க என்ன செய்வீங்க, காதல கேட்டு அதுக்கேற்ற மாதிரி துளங்குவீங்க. அதே மாதிரி வகுப்பில வகுப்பறையில டீச்சரும் சில அறிவித்தலை சொல்லுவார். சரிதானே, அந்த அறிவித்தல்களை பார்ப்போம். அப்ப நாங்கள் சின்ன மாணவர்களுக்கு கூடுதலாக பாடசாலையில தான் அறிவித்தல் நிறைய இருக்கும். அந்த அறிவித்தலை நாங்கள் இப்ப பார்ப்போம் என்னென்ன.
சரி, அறிவை சொல்ற காலம் நீங்கள் தேவாரத்துக்கு போய் அதுல நிப்பீங்க. தேவாரம் முடிஞ்ச உடனே எல்லா நச்சிந்தனும் முடிஞ்ச உடனே அதிபர் வந்து அதுல அதிபரோ டீச்சரோ கதைப்பினோம். கதை கேட்க என்ன சொல்லுவினோம், நாளை பாடசாலையில் சிரமதானம் நடைபெறும். சரியா, நாளைக்கு பண்டைக்கு செவ்வாய்க்கிழமை நாளை பாடசாலையில் சிரமதானம் நடைபெறும் என்று சொல்லுவினோம். அப்ப நாங்க சின்னாங்கல்ல சிரமதானம் செய்ய மாட்டோம். அதை கேட்டுட்டு நாங்க வீட்ட போய் அம்மாவுக்கும் அல்லது அப்பாவுக்கும் சொல்லி நாளைக்கு சிரமதானத்துக்கு வருவினோம். அப்ப இது ஒரு அறிவித்த. சரியா, இது இருக்க நீங்க வாசிங்க, மனதுக்க வாசிங்க, கண்ணால பார்த்து இந்த வசனத்தை வாசிங்க, கண்ணால பார்த்து வாசிங்க, உச்சரித்து வாசிங்க, கண்ணால பார்த்து வாசிக்கணும். பாவுக்கு முடிய டீச்சர் ஒவ்வொரு தர கேட்பேன், பேருந்துதான் பெருசா வாசிச்சு காட்டணும். இப்ப எல்லாரும் கண்ணால பாரு, பார்த்து வாசிங்க. நாளை பாடசாலையில் சிரமதானம் நடைபெறும். இது ஒரு அறிவித்த. பாடசாலையில சிரமதானம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையுமோ அல்லது ஒரு மாதத்துல ரெண்டு தடவையோ எங்கட சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறதாக சிரமதானம் நடக்கிறது. அப்ப இது ஒரு அறிவரால விடுக்கப்படுற அறிவித்தல். சரியா, எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. அடுத்த பார்ப்போம். இது டீச்சர் சொல்றா, கூட வகுப்பு டீச்சரும் சொல்லுவாங்க அறிவித்தல்களை வகுப்பறையில சொல்லுவா. நாளை மறுதினம் பண்டைக்கு செவ்வாய்க்கிழமை என்றா நாளைக்கு புதன், நாளை மறுதினம் என்றா புதன்கிழமை, அடுத்த நாள் வியாழக்கிழமை. நாளை மறுதினம் மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கப்படும். எல்லாருக்கும் சீருடைக்கு இப்ப இந்தி துணி கொடுக்கறது, சீருடை துணி கொடுக்கறது. இப்ப எல்லாருக்கும் பவுச்சர் முத்திரமணி வந்து போறாரு. அப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கிறபடியா உங்கள்கிட்ட டீச்சராக முத்திரம் சாதையில் அம்மா இல்ல அப்பாட்ட குடுப்பினம். சரியா, அப்ப இந்த டீச்சர் சொல்றா நாளைக்கு மறுதினம் மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கப்படும். அப்ப வடிவா காதல கேட்டு அதை உள்வாங்கினாத்தான் நீங்க வீட்டை போய் இந்த அறிவித்தலை கேட்டாதான் வீட்டை போய் பெற்றோருக்கு சொல்லலாம். சரியா, இப்ப அறிவித்தலை கேட்காமல் விளையாடி கொண்டிருந்தா சில நேரம் போய் சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து சொல்லுவீங்க. அப்ப அம்மாவுக்கு நாளைக்கு வந்து வாசிங்க, நாளைக்கு கொடுக்கடா. சரியா, அப்ப திருப்பி இருக்கா கண்ணால வாசிங்க, இத வாசிங்க, உச்சரித்து வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். சின்ன பிள்ளையெல்லானே எழுத்தெழுத்தா உச்சரித்து வாசிங்க. முடிய டீச்சர் கேப்பேன், எல்லாம் திருப்பி எடுத்து கேப்பேன், ஒவ்வொரு தர எழுத்திட்டு கேப்பேன். வெள்ளிக்கிழமை தரம் கொண்டு பெற்றோருக்கான ஒன்று கூட நடைபெறும். அப்ப நாங்கள் ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்கு தெரியும், கிழமையில ஐந்து நாளும் பாடசாலை நாள் என்று தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாடசாலை நாட்களை சொல்ல சொன்னா நீங்க சொல்லுவீங்க. திங்கள் தொடக்கம், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, கடைசி நாள் வெள்ளி என்று சொல்லுவீங்க. அப்ப அந்த வெள்ளிக்கிழமை தரம் உண்டு பெற்றோருக்கான ஒன்று கூட நடைபெறும். இது ஒரு அறிவித்தல். சரியா, ஒன்று கூடல் என்றா நீங்க கூட்டம் என்று சொல்றது. நீங்க சொல்லுவீங்க வீட்டு வெள்ளிக்கிழமை கூட்டம் என்று சொல்லுவீங்க. போய் சொல்றதுல இப்ப கூட்டம் இல்ல, டீச்சர் சொல்லி தாரன் அறிவித்தல் இப்படி இருக்கும் என்று சொல்றேன். சரியா, அப்ப வெள்ளிக்கிழமை முதலாம் ஆண்டுக்கான பெற்றோருக்கான ஒன்று கூடல் நடைபெறும். மூன்று அறிவித்தல் சொல்லிட்டேன், மூன்று அறிவித்தல்
சொல்லிட்டேன். இப்ப வெள்ளிக்கிழமை தரம் ஒன்று பெற்றோருக்கான ஒன்று உடல் நலை வரும் அறிவித்தல்ன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒரு கோரிக்கையை சொல்றது அறிவிக்கிறது, எல்லாரும் தெரியக்கூடியதாக ஒரு செய்தியை சொல்றதுதான் அறிவித்தல் அறிவிக்கிறது. சரியோ? அப்ப மூன்று அறிவித்தல் பார்த்துட்ட. சரி, நாலாவது அறிவித்தலை பாருங்க. வாசிமோ கொப்பி, சித்திர கொப்பி, அழகான சித்திர கொப்பி ஒன்று இருக்குது. படம் ஒன்று போட்டிருக்கு, இதை விட அழகான சித்திர கொப்பி உங்கள்கிட்ட இருக்கும். பாபம் கெட்டிக்காரண்டா வேலைக்கு வாய்ச்சிருவீங்க, கண்ணால வாசிக்கணும். எல்லோரும் பாருங்க, நாலாவது அறிவித்தல் என்ன, எல்லாரும் கவனமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா தெரியும் எத்தனையாவது அறிவித்தல் டீச்சர் சொல்றாண்டு விளங்கும். எல்லோரும் வெள்ளிக்கிழமை சித்திர கொப்பி கொண்டு வரவும். அப்ப டீச்சர் சொல்லி விடுவா வெள்ளிக்கிழமை உங்களை எல்லாரையும் எல்லாருமே வீட்டை சித்திர கொப்பி இருக்கும் என்ன. நீங்க கொப்பியல் எல்லாம் வேண்டி உரம் போடையே சித்திர கொப்பியும் வேண்டி இருப்பீங்க. என்னடா நீங்க படித்து கடைக்கிற நேரம் என்ன கூறுவீங்க, சித்திரம் கூறுவீங்க. அப்ப எல்லாரும் வெள்ளிக்கிழமை சித்திர கொப்பியை கொண்டு வரவோ. சித்திர கொப்பியை கொண்டு வந்தா டீச்சர் சொல்லிட்டேன், நாங்க வெள்ளிக்கிழமை சித்திர கொப்பி கொண்டு வந்து அழகான படம் எல்லாம் கீறி கலர் அடிச்சு டீச்சருக்கு காட்டி பிரைஸ் கொண்டு வந்து தெரியும் எல்லாம் இருக்கும். சரி, அப்ப வெள்ளிக்கிழமை எல்லாரும் சித்திர கோப்பி கொண்டு வரவும். நாலு அறிவித்தல் சொல்லிட்டேன் டீச்சர். சரியோ? நாலு அறிவித்தல் சொல்லிட்டேன். அஞ்சாவது அறிவித்தல் இருக்க பாப்பா பாப்பன் திரும்ப இருக்கா பாப்பா என்ன இருக்கவன் அஞ்சாவது அறிவித்தல வாசிங்கோ. அஞ்சு அறிவித்தல்லாம் இருக்குது வாசி. அழகான மூசாப்பு இருக்குது, சொன்னாச்சு நாங்க அதை என்ன செய்யலாம் சொல்லி
நன்றி.